ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என் பையனுக்கு லஞ்ச் பாக்ஸ்ல என்ன கொடுத்தேங்கிறது காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கீ ரைஸ் தான் செஞ்சு கொடுக்கலான் இருக்கேன். அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் போல கீ ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி, சீக்கிரமாவே நம்ம செஞ்சிடலாம். கீ மெல்ட் ஆனோன்னு பாத்தீங்கன்னா பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கு பிறகு கூடவே பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஒன்னே ஒன்னு சின்னதா நறுக்கி வச்சுனேன், சின்ன சின்னதா. கூடவே பாத்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகா சென்டர்ல கட் பண்ணியிருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இது எல்லாத்தையும் சேர்த்து இப்ப நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோடயே நம்ம வந்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதுவும் நல்லா ரோஸ்ட் ஆயிடும். வெங்காயம் நல்லா வதக்குனது பிறகு பாத்தீங்கன்னா 1/2 கப் போல பாஸ்மதி ரைஸ் ஆல்ரெடி ஊற வச்சிருந்தேன், அதை இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு கூடவே பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணது பிறகு பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஃபிளேம்ல ஒரு 3-4 நிமிஷம் வரையும் குக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு கடையில தான் கீ ரைஸ் செஞ்சுட்டு இருக்கேன். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக் பண்ணியாச்சு 3-4 நிமிஷம் வரையும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா 1 கப் போல தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு லிட்ட வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் வரையும் நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்றது பாத்தீங்கன்னா நம்ம சின்ன பர்னர்ல வச்சோம் அப்படின்னா அடி பிடிக்காது. அதனால நான் எப்பவுமே லோ ஃப்ளேம்ல வைக்கும் போது சின்ன பர்னர் தான் யூஸ் பண்ணுவேன். இப்ப லோ ஃப்ளேம்ல 20 நிமிஷம் வரையும் நான் குக் பண்ணிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா என்னோட கீரை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சின்ன பர்னர்ல வச்சு நான் லோ ஃப்ளேம்ல வச்சதுனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. கீ ரைஸ் வந்து சூப்பரா வந்திருக்கு. இதுதான் இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் பேக் பண்ண போறேன். கீ ரைஸ் கூட பாத்தீங்கன்னா எக் பெப்பர் ஃப்ரை தான் செய்யலான் இருக்கேன். அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பேன்ல மிளகு 1 டீஸ்பூன், கொத்தமல்லி 1/2 டீஸ்பூன், ஜீரகம் சோம்பு வந்து 1/4 டீஸ்பூன், அப்புறம் பாத்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கூடவே பாத்தீங்கன்னா பட்டை மிளகா ஒன்னு ஆட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணது பிறகு ட்ரை ரோஸ்ட் பண்றேன் மீடியம் ஃபிளேம்ல 5 நிமிஷம் வரையும். மீடியம் ஃபிளேம்ல 5 நிமிஷம் வரையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணது பிறகு ஃபிளேம் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சிடலாம். ஆற வச்சது பிறகு பிளெண்டர்ல ஆட் பண்ணி நல்லா பவுடரா அரைச்சு வச்சுக்கலாம். ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் ஆட் பண்ணிட்டேன். கூடவே பாத்தீங்கன்னா மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போல ஆட் பண்ணிட்டேன். அதோட சேர்த்து 1/2 டீஸ்பூன் போல மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணது பிறகு 1 நிமிஷம் வரையும் மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனது பிறகு பாத்தீங்கன்னா 4 முட்டை வந்து வேக வச்சது ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 4 முட்டையும் பாத்தீங்கன்னா சுத்தி பாத்தீங்கன்னா கட் பண்ணேன். ஏன்னா அப்பதான் பாத்தீங்கன்னா மசாலா நம்ம ஆட் பண்றது உள்ள வரையும் சேரும், அதனால கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணேன். 4 முட்டையும் ஆட் பண்ணது பிறகு மீடியம் ஃப்ளேம்லேயே 3-4 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணது பிறகு இது ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது அதே பேனில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் ஆட் பண்ணிட்டு கூடவே பார்த்தீங்கன்னா சோம்பு வந்து 1 டீஸ்பூன் போல ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் சின்ன சின்ன நறுக்குனதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கிக்கலாம், அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி சின்ன சின்ன நறுக்குனதை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணது பிறகு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்பப்போ கிண்டி விட்டுக்கலாம், அப்போ தான் அடி பிடிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணது பிறகு 3 நிமிஷம் வரையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கிறேன். அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் வரையும் நம்ம குக் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். 4 முட்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் வரையும் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். நம்மளோட எக் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடும். முட்டையை ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் வரையும் நல்லாவே குக் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட எக் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு கொண்டக்கல்ல ஊற வச்சுருந்தேன், அதை வந்து குக்கரில் வேக வச்சுட்டேன். வேக வச்சதுக்கு பிறகு ஒரு பட்டை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் கடுகு, உளுந்தெல்லாம் ஆட் பண்ணி நல்லா தாளிச்சிட்டேன். தாளிச்சதுக்கு பிறகு கூடவே பார்த்தீங்கன்னா திருவண்ண தேங்காய் வந்து ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக இன்றைக்கி கொடுக்க வேண்டிய லஞ்சு ஸ்நாக்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பேக் பண்ணிக்கலாம். ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க கீ ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸில் வந்து எக் பெப்பர் ஃப்ரை ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொண்டக்கல்லையே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இன்றைக்கி நம்ம லஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லா பாக்ஸையும் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோட அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பை.